கன்னிராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது? அதே மாதிரி சிம்மராசி என்பவர்களுக்கு உண்டான தெய்வ வழிபாடு நான் சொல்லலை. தெய்வ வழிபாடுக்கப்புறம் சார் எங்களுக்கு மட்டும் சொல்லலையே அப்படின்னு கேட்பா. சிம்மராசிக்கு உண்டான தெய்வ வழிபாடு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தி உயர்த்தும் வழிபாடு, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கும். கன்னிராசி என்பது கன்னிராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் வாய்ப்புகள் இருக்குன்னா அதுக்கு உண்டான சோர்ஸ் இருக்கான்னு நம்ம முதல்ல பார்த்துக்கணும். நம்ம முடியாத பொழுது இதை பண்ணணும் அதை பண்ணணும், எனக்கு அம்மா அப்பா சொல்லிட்டா, மனைவி சொல்லிட்டா, தெரிஞ்சவா சொல்லிட்டா, அல்லது கணவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி முடியாத காரியத்தை நம்ம நிறையா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஐயோ நான் பண்ணிட்டேனே வருத்தப்படக்கூடாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன முடியுமோ அந்த காரியத்தை செஞ்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஒரு பொய்யான வாக்குறுதி, உதாரணத்துக்கு பார்த்துட்டேன்னா, எங்கேயா பணம் வாங்குறேன் இல்லை எங்கேயாவது ஒரு விஷயத்தை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்த வாரம் கொடுத்துட்றேன், அதுக்கு அடுத்த வாரம் கொடுத்துட்றேன், அந்த மாதிரி வாக்குறுதிகளை அறவே கொடுக்கறது தவிர்த்துக்கிறது நல்லது. நிறையா முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் இயற்கையாகவே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் தட்டி கழிக்கிறதோ அல்ல பெரியவங்க பெரிய ஆட்களை வயதானவங்களை பார்த்து உதாசீனமாக பேசுகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த வருஷம் முயற்சி பண்ணாலும் பண்ணாட்டி உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பொருள் பொருளாதாரம் கொஞ்சம் கூடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சொந்த பந்தங்களுக்குள்ளே அதாவது யதார்த்தமாக விரோதத்தன்மை வரும், அதனால் நீங்களே போய் அதை ஏற்படுத்திக்கிறதே அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. குழந்தைகளுடைய ஆயுள் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. வெளியில் விளையாட முடியும்போதோ இல்லை வெளியில் போகும்போதோ கவனம் என்பது தேவை. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள், செல்ல பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். வீட்டில் சின்ன சின்ன வேலைகள் பண்ணும்போது பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வண்டியில் வேகமாக போனால் தப்புன்னு தெரிஞ்சுட்டே வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. அரசாங்கத்துக்கு எதிர்த்து செய்யக்கூடிய வேலைகள், தொழில்கள், அதே மாதிரி விளையாட்டுகள், அதே மாதிரி கெட்ட பழக்கங்கள், அதை தவிர்த்துக்கிறது நல்லது. கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் நிறைய ஆலய பிரவேசம் பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். இறைவன் வழிபாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். வாழ்க்கையில் நல்ல தொழில், நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான தருணத்தை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக வெற்றி பெறத்துக்கு உண்டான முயற்சி எடுத்தால் இந்த வருஷம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சொன்னீங்க, எந்த ஆலயம் போகணும் சார்? அதான் ஒன்பதாவது மாதத்துக்கு மேலே இவங்களுக்கு நல்ல பலன்களும் கூடி வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. திருப்பதி போயிட்டு வருது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அருணாச்சலேஸ்வரர், திரு அருணாச்சலேஸ்வரர் போயிட்டு வருது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பௌர்ணமி அப்போ கிரிவலம் போகிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இது கன்னிராசி என்பவர்களுக்கு நல்ல பலாபலன்.